இந்த முருகன் கோயில் உண்மையிலுமே நிறைய விஷயம் இருக்குங்க. அதை பாருங்க, அதான் அந்த சின்ன ஹோட்டலில் அந்த வேப்பங்குச்சி விட்டா உள்ளே போயிட்டு வரும் பார்த்தீங்களா, அது அந்த ஓட்டை தான் இது. ஆ பார்த்தீங்களா, அதை அவர் விட்டு காட்டுறாரு. பார்த்தீங்களா, இதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க, இது தெரியாமல் தான் எல்லாரும் சுற்றிட்டு இருந்தோம். அப்புறம் அவர் வந்து தான் வாங்க நிறைய விஷயத்தை காட்டுறேன் அப்படின்னு கூப்பிட்டு போனார். பார்த்தீங்களா, இந்த இடத்துக்குள்ள தான் கரெக்டாக ஒரு வேப்பங்குச்சி விட்டோம்னா கரெக்டாக போயிட்டு இந்த பக்கம் வருது. அந்த அளவுக்கு ஓட்டம் இருக்கிற சின்ன சிற்பி. பார்த்தீங்களா, இதெல்லாம் பாருங்கள், எவ்வளவு சும்மா சிற்பம்லாம் வேற லெவலில் செதுக்கி வச்சுருக்காங்க. சும்மா சின்ன சின்ன டீட்டெயிலாம் பக்காவாக இருக்குதா. ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் ராஜா காட். இன்றைக்கி எந்த கேம் ப்ளே வீடியோவும் இல்லை காய்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் எந்த கேமும் ப்ளே பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ என்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா, நான் போன வாரம் சண்டே சொல்லியிருந்த மாதிரி சர்ப்ரைஸ் வீடியோ இதுதான். அதாவது போன வாரம் சண்டே ஊர் சவாரிட்டு இருந்தேங்க, அதாவது நம்ம வெள்ளையங்கிரி அப்புறம் இந்த பெரிய கோயில் அப்படியே அங்கெல்லாம் ஒரு டூர் போயிருந்தேன். சொல்லப்போனால் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பிக்சர் பார்த்தீங்கன்னா வெள்ளையங்கிரியில் கரெக்டாக 7வது மலை. அப்போ ஏறிட்டு இருக்கமோ எடுத்தது. வாய்ஸ் இல்லைன்னு எதுவும் வருத்தப்படாதீங்க, இது வந்து வீட்டில் கொடுத்த வாய்ஸ் தான். பட் ஆனால் ஒரிஜினல் வாய்ஸ் வந்து அங்கே கொடுத்துருந்தது கொஞ்சம் நல்லா இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா மைக் இல்லை நம்மகிட்ட. கவலைப்படாதீங்க, அடுத்த டைம் மைக்கை போட்டு சும்மா தாறு மாறாக பண்ணிடலாம். பார்த்தீங்களா எவ்வளோ வேறு லெவலில் இருக்கா. இவங்கெல்லாம் பார்த்தா இங்கேயும் இருந்து இடம்பெயர்ந்து வர்ற மாதிரி தெரியும். விஷயம் என்னென்னா எல்லோரும் சாமி கும்பிட தான் மேலே ஏறிக்கிட்டு இருக்காங்க, 7வது மலை ஏறிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, அது மட்டும் இல்லாமல் இதுதான் பயங்கரமான சன்செட்டு. இது காலங்காத்தால் ஏறியாச்சு காய்ஸ், அதனால சரி இந்த ஒரு சன்செட்டையும் ஒரு ஃபோட்டோ பிடிச்சிருவோமே. இவர் தான் மெயினான இடம். இங்கேருந்து கரெக்டாக கொஞ்சம் கீழே இறங்கினா ரைட் சைடில் வந்து அந்த சிவன் இருக்கும் காய்ஸ், அதனால் அதை பார்த்தா தெரிஞ்சிடும். உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்துடும் பாருங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ வேறு லெவலில் மிராக்கலாக இருக்கா. தாறுமாறாக இருக்குங்க, அதெல்லாம் நீங்கள் வருத்தவே பட வேண்டாம், அந்த அளவுக்கு இருக்கும். உண்மையிலுமே சம இடம் காய்ஸ் இது. நீங்கள் போய் பாருங்கள், போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி போகலன்னா சும்மா போய் பாருங்கள், கடவுளுக்காக இல்லை உங்களுக்காக நல்லாயிருக்கும். இவர் தான் நம்ம நண்பர் லோகு, இவர் கூட தான் நம்ம போயிருந்தோம். பார்த்தீங்களா என்னடா எல்லாம் டயர்டாக இருக்க மாதிரி இருக்குமே, இருக்கும். மறுபடியும் 7 மலைங்க, நட்ட ராத்திரியில் ஏற ஆரம்பித்தது. 11 மணிக்கு ஏற ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட எத்தனை காலையில் 7 மணிக்கு தான் போய் சேர்ந்தோம். இதுதான் நான், என்னடா ரொம்ப டயர்டாக இருக்கேனா. ஆமாம் காய்ஸ், என்ன பண்ணுறது, டயர் தேஞ்சி இன்ஜின் வெடிக்கிற ஸ்டேஜ், அதனால தான் ஒரு வழியாக ஏறி கடவுளை பார்த்துட்டோம். சரி ஓகே, வாங்க நம்ம அடுத்த கட்டிங்க்கு போயிடுவோம். அடுத்து நமக்கு நீங்கள் கடவுளை பார்க்க வேண்டாமா. அது என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து பூசாரி இல்லைங்க நம்ம போன டைமு, அதனால் கொஞ்சம் நீங்கள் கடவுளை பார்க்க முடியும் நம்ம வீடியோவில். இல்லைன்னா கேமரா அலோடு இல்லை அங்கே, அதனால தான். பார்த்தீங்களா எவ்வளோ பிக்சரு, நான் இங்கே தான் இருக்குது சாமி, உள்ள பார்த்துக்குங்க. சின்ன கட்டு தான், ஏன்னா அதுக்கு மேலே கட் பண்ணால் பக்கத்தில் இருக்க மிலிட்ரிக்கார் செல்ல பிடிங்கிடுவார். இது ரிட்டர்ன் வர்ற வழியில் எடுத்ததுங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, எல்லாம் நடந்து வராங்க. கரெக்டாக அந்த கோயில் தான், இதுதான் 7வது மலை. இந்த மலையை போய் சாமி பார்த்துட்டு திருப்பி ரிட்டர்ன் இந்த வழியில் தான் வரணும். அது வந்து கேரளா பார்டரு. ஓ இவர் வந்து, ஓ சாரிங்க, அவர் இன்ஸ்டாகிராம் பிக்சருக்காக நின்றுட்டுருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இதில் நிறைய பேர் இந்த லைனில் பிக்சர் எடுப்பாங்க காய்ஸ், ஆனால் நம்ம எதுக்கு பிக்சர் எடுத்துக்கிட்டு. அடுத்து நம்ம பெரிய கோயிலுக்கு டைரெக்டாக போயிடுவோம். அதாவது வர்ற வழியில் பெரிய கோயிலுக்கு வந்தோம், அதனால் அப்படியே அதையும் ஒரு வீடியோ எடுத்து விட்டு போவோமே. யார் கட்டினது, எல்லாம் நம்ம பாட்டை முப்பாட்டை கட்டினது அப்படின்ட்டு சரி அதையும் எடுத்துருவோன்ட்டு ட்ரை பண்ணிட்டோம். இப்போ நம்ம தாண்டி வந்தது முதல் வாசல் காய்ஸ். மற்றபடி எனக்கு பெரிய டீட்டெயிலாம் ஒன்றும் தெரியாது. நெக்ஸ்ட் டைம் நான் வேணால் யூடியூப் பார்த்துட்டு உங்களுக்கு ஒப்பிச்சிடுறேன், ஆனால் இந்த டைம் எதையும் பார்க்கல. நம்ம கைடு ஒருத்தர் இருக்கார் அந்த ஊரில், அதாவது நம்ம ஃப்ரெண்டு தான், அவரும் நம்ம கூட வந்திருந்தார். சரி அவர் சொன்னதை வச்சு உங்களுக்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் என்னால் விளக்க முடியாத நான் விளக்குறேன், விளக்கலனாலும் எதுவும் நினச்சிக்காதீங்க. பார்த்தீங்களா சன்னுக்கு கீழே கோபுரம், இதான் 2வது கோபுரம். இந்த கோபுரத்தோட விளக்கெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. மெயினானது ஒன்றே ஒன்று தாங்க, உள்ளே இருக்கிற மெயினான கோயில் மட்டும்தான் ராஜராஜ சோழன் கட்டினது. அதுக்கப்புறம் இந்த வரிசையாக இருக்கிற வாசல் எல்லாமே அவங்களோட பையன் பேரன் பாட்டன் போட்டேன் அவனுங்க கட்டினது, அதாவது அதுக்கப்புறம் வர சந்ததிகள் கட்டினதுன்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா பளிங்கு கல்லே கட்டி வச்சுக்கிறாங்க. சரி இருக்கட்டு இருக்கட்டு, காசு இருந்துச்சு அந்த காலத்தில் கட்டி விட்டாங்க, பரவாயில்ல இவ்வளோ நாள் தாங்குதே. நம்ம கட்டின செவரே 4 நாளைக்கு மேலே தாங்க மாட்டேன்னு. பார்த்தீங்களா என்னமா கட்டி வச்சுருக்காங்க. நானும் இந்த டைம் தாங்க ஃபஸ்ட் டைமாக நான் விசிட் பண்ணேன். சரி அதனால் பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. சரி எடுப்போம், சரி உங்களுக்கு ஒரு காட்டு காட்டிடுவோம் அப்படிங்கிறதுனால தான். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய புல்தரை. அந்த காலத்தில் இந்த புல்தரை எதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க, கோயிலுக்கு வர்றவங்க உட்கார்றதுக்கு. இந்த காலத்தில் வந்து அதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க, பட் ஏன்னா உட்காந்து புளியோதரை சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஓகே பார்த்தீங்களா 2வது வாயில், இது எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. இருங்க பக்கத்தில் போயிடும், இதுக்கு பக்கத்தில் இன்னொரு நல்லாயிருக்கும் பிக்சர். குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு எதுவும் வருத்தப்படாதீங்க, ஏன்னா நம்மளது வந்து ரெட்மி நோட் 10 ப்ரோ, கொஞ்சம் ஓரளவுக்கு குவாலிட்டி இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் குறையும், அதனால் பார்த்தீங்களா நீங்கள் எதுவும் வருத்தப்பட்டுக்காதீங்க. பார்த்தீங்களா அடுத்து இன்னொரு இது இருக்குது மெயினானது. ஓகே பாருங்கள் இந்த சைடு, இது ரைட் சைடு போனீங்கன்னா வந்து ரெஸ்ட் ரூமுங்க, அதாவது அங்கே ரெஸ்ட் ரூம் கட்டி வச்சுருக்காங்க. அதாவது இது அந்த காலத்தில் கட்டின ரெஸ்ட் ரூம் இல்லை, இந்த காலத்தில் கட்டினது தான் வலது. அதாவது நம்ம வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜிலாம் போட்டு கட்டிருக்காங்க, வெஸ்டர்ன்ஸ் எல்லாம் இருக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கே தெரியும்.
ஓகே, இதான் அடுத்த நுழைவாயில் பார்த்தீங்களா. இதான் நான் அது ஒன்றும் இல்லை கைஸ், டயர் தேஞ்சதுனால இன்னும் அதே மாதிரியே மூட்லேயே இருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய சிலை. இந்த விளக்கெல்லாம் நமக்கு தெரியலைங்க, அடுத்த டைம் கண்டிப்பாக உங்களுக்கு விளக்கிடலாம். என்னடா இவ்வளோ விளக்க இருக்குது ஒன்றும் சொல்லாமல் வெறும் வீடியோ மட்டும் போட்டு விட்றியேன்னு நீங்கள் கேட்பீங்க. நமக்கு தெரிஞ்சதை செய்யணும் பார்த்தீங்களா. அது நம்ம கைடு நம்ம ஃப்ரெண்டு வரலைங்க இன்னும், அவர் இனிமேல் தான் வர, நம்ம மீட் பண்ணுவோம். மீட் பண்ணதுக்கப்புறம் தான் பாருங்கள் உங்களுக்கு விளக்கத்தை கொடுத்துடலாம். தாறு மரம் இருக்கா? ஓகே, நுழைவாயிலுக்குள்ளே உள்ளே பூந்துட்டோம். ஒரே புறாவாச்சு, புறாவாக பறக்குது. பறக்கட்டு பறக்கட்டு, இங்கே தான் எவனும் புறாவை எதுவும் பண்ண மாட்டான். இதே நம்ம வீட்டுக்கிட்ட வந்தால் அடித்து குழம்பு வச்சுருவாங்க. சரி, பார்த்தீங்களா நம்ம மெயினான இடத்துக்குள்ளே வந்துட்டோம். இது வந்து செக்கிங் போடுங்க, நம்ம ஏதாவது வெப்பன் எடுத்துகிட்டு போனால் பிடிச்சிருவாங்க. ஆஹா, அலாரம் அடிக்குது. அது ஒன்றும் இல்லைங்க, உள்ளே போகும்போதே அலாரம் அடிச்சது. ஏன்னா வந்து மெட்டல் டிடெக்டர் மாதிரி இதுங்க, நம்ம மெட்டல் வச்சுருந்தால் அலாரம் அடிக்கும். நான் போன நேரம் எந்த செக்யூரிட்டியும் இல்லை, அதனால நான் அப்படியே உள்ளே போயிட்டேன். ஓகே, பார்த்தீங்களா தலைவரோட இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இடம் மட்டும்தாங்க ராஜராஜ சோழன் கட்டினது, அதுக்கப்புறம் வந்ததெல்லாமே அவங்களோட சந்ததிகள் கட்டினது. எவ்வளோ பெரிய இடம் பாருங்கள். அப்பா பாப்பா, பயங்கரமாக இருக்கா? நான் போன டைமும் ஓரளவுக்கு கூட்டம் இருந்துச்சுங்க, ரொம்ப கூட்டம்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் ஓரளவுக்கு கூட்டம் இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இதுக்கு தான் இவ்வளோ பெரிய கோயில் கட்டி வச்சா எல்லோரும் இது பண்ணி போய் உட்காந்து சாமி கும்பிடலாம். நல்லாயிருக்கும். அப்போ ரைட் சைடில் ஒரு கொட்டகை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பிரசாதம் கொடுக்குற இடம். நீங்கள் நினைப்பீங்க சும்மா தான் தருவாங்கன்ட்டு, ஆனால் வாய்ப்பு இல்லை. பொங்கல் டப்பா 40 ரூபா, அப்புறம் அடை வந்து 20 ரூபா, அப்புறம் லட்டு கம்மி தான் 35 ரூபா ஒன்லி. நம்ம காசு கொடுத்து எவ்வளோ வேணாலும் பார்சல் கூட வாங்கிக்கலாம். என்ன பண்ணுறது, எல்லாம் டெக்னாலஜி வளர்ச்சிங்க. சரி ஓகே, வாங்க நம்ம மெயினான ஆளை போய் பார்க்க போவோம். அடுத்து இந்த கோயிலை சுற்றி சுற்றி வருவோம். ஓகே, பார்த்தீங்களா நம்ம சன்னை மட்டும் மிஸ் பண்ணவே மாட்டேங்க. யார் அவர்? அதாவது சூரியனை சொன்னீங்க, வேறு எந்த சன்னும் நீங்கள் நினச்சிடாதீங்க. ஓகே, எல்லாம் அங்கே எங்கே சுற்றி சுற்றி ஜோடி ஜோடியாக உட்காந்துருக்காங்க. சரி இருக்கட்டும் இருக்கட்டும், சுற்றுலாத்தலம்ல அப்படி தான் இருப்பாங்க. ஓகே, இது வந்து ரைட் சைடு வியூ, அதாவது சொல்ல போனால் மண்டபத்தோட லெஃப்ட் சைடு நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். சரி இந்த லைனாக பார்ப்போம். இது ரொம்ப வருஷமாக இருக்கிற மரமாங்க. இங்கே ஒருத்தர் சொன்னார் 1000 வருஷமாக இருக்குங்க அப்படின்னாரு. எனக்கு தெரிஞ்சு 1100 வருஷங்கள் இருக்கலாம், 1000 வருஷங்களுக்கு வாய்ப்பு இல்லை. இது அதுக்கு பக்கத்தில் ஒரு கிணறு இருந்துச்சுங்க. இது என்னென்னா ராஜராஜ சோழன் சாமி கும்பிட வரும்போது இந்த கிணத்துல தான் வந்து தண்ணி எடுத்து கை கால் மூஞ்செல்லாம் கழுவிட்டு போவார் போல இருக்குது. விஷயம் என்னென்னா கிணத்துல தண்ணி இல்லை, நம்மளுக்கு தான் எதைத்தான் உருப்படியாக வச்சுருக்கானுங்க. இந்த பாருங்கள், மஞ்சளையும் குங்குமத்தையும் அள்ளி போட்டு விளக்கையும் வச்சு கிணற ஒரு வழியாக சிறப்பாக வச்சுருக்காங்க. அதனால் நானும் எவ்வளோ எட்டி பார்த்தேன் என் கண்ணுக்கு தனி தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் ஏதோ கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க, தெரிஞ்சிருச்சுன்னு. தெரியலன்னா விட்டுருங்க. சரி ஓகே, நம்ம நந்தி சிலையை பார்ப்போம். உண்மையை சொல்லப்போனால் இந்த நந்தி சிலை வந்து அவர் வச்ச சிலை கிடையாது. அவர் வச்ச சிலை வந்து இப்போ நம்ம ஒரு மரம் பார்த்தோங்க, அந்த இடத்துக்கிட்ட தான் அந்த சிலை இருக்குது. நான் ஃபைனலாக அந்த சிலையை காட்டுறேன். இது வந்து அதுக்கப்புறம் வந்த சந்ததிகள் வச்ச சிலை. சொல்லப்போனால் அந்த சிலையை விட இது வந்து கொஞ்சம் பெருசு. அவர் எதுக்காங்க அந்த சிலையை சின்னதாக வச்சார் அப்படின்னா, சொல்லப்போனால் வெளியிலேருந்து பார்க்குறப்போ சிவன், அதாவது அந்த சிவன் கிட்டு சிவன் மேலே வந்து சூரிய வெளிச்சம் படுறதுக்காக நந்தி சிலை சின்னதாக வச்சாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஆனால் எதுக்காக மாற்றினாங்கன்னு தெரில. நந்தி சிலையான பெருசாக மாற்றிருக்காங்க பார்த்தீங்களா, ஜெய்ஜாண்டிக்காக இருக்குது. பரவாயில்ல, இதை சுற்றியே ஒரு பயங்கரமான கும்பல் இருக்குங்க. அதாவது இங்கே வந்து கேமரா அலோடு, பட் ஆனால் மெயினான தலைவரை பார்க்க போகும்போது கேமரா அலோடு கிடையாது. அதனால் தலைவரை காட்டில் வருத்தப்படாதீங்க. அதை நம்ம வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணால் தலைவர் கிடச்சிருவார், இல்லை யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள், அதுக்கு தனியாக ஒரு பர்மிஷன் லெட்டர் வாங்கிட்டு போனால் கிடச்சிருவார். இதை பார்த்தீங்களா, இது அதுக்கு பக்கத்தில் ரைட் சைடில் இருக்கிற ஒரு அம்மன் கோயில். இந்த கோயிலுக்குள்ளே ஓரளவுக்கு கேமரா அலோடுங்க, அதாவது உள்ளே போகிறதுக்கு அலோடு கிடையாது, ஓரளவுக்கு வெளியில் அலோடு. சரி ஓகே, பார்த்தீங்களா சரஸ்வதி படம், இது இந்த காலத்து லேட்டஸ்ட் படம் தான் நினைக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் பார்க்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஓகே, ஆனால் ஒரு சில இதுக்கு வந்து எப்படின்னா கைஸ், சிற்பத்துக்கெலாம் வந்து பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. இது கொஞ்சம் பழசு மாதிரி தெரியுது கைஸ், மீனாட்சி அம்மன் ஃபோட்டோ. ஓகே பார்த்தீங்களா, உள்ளே போயிட்டுருக்கோம். ஒரு சில தூணுக்கெலாம் நல்லா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க, ஆனால் பெயிண்டெல்லாம் பழைய கால பெயிண்ட் மாதிரி இருக்குது கைஸ், இந்த காலத்தில் அடித்த மாதிரி தெரியல. ஏதோ ரீமாடலிங் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி இருக்கட்டும், இதை பார்த்தீங்களா இவர் தான் நம்ம நண்பர் முன்னாடி போகிறவர். ஓகே, சுற்றி சுற்றி நிறைய சிலை செஞ்சு வச்சுருக்காங்க, எல்லாம் சிவனை பற்றியே இருக்குங்க. சிவன் கோயிலுக்கு வந்துட்டு சிவனை பற்றி இல்லாமல் யாரை பற்றியா இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க, அது உண்மை தான், அவரை பற்றி தான் நிறையா இருக்குது. சரி வாங்க நம்ம அப்படியே இங்கெல்லாம் பார்த்துட்டு நேராக உள்ளே போய் சாமி ஒரு கும்பிடு கும்பிடுவோம். விநாயகர் கேப்பு கிடைக்கிறதெல்லாம் செலவு வச்சுருக்காங்க பாருங்க, கேப்பெல்லாம் ஃபில்லப் பண்ணிட்டாங்க. இவர் தான் மெயின் தலைவருங்க, சொல்லப்போனால் சிவபெருமான் இவர் தான். இங்கே தான் உள்ளே வந்து கேமரா அலோடு கிடையாது, அப்படியே எட்டி காட்டுற பார்த்துக்குங்க. அவர் பட்டை தெரியுதுங்களா? ஓகே பார்த்துக்கிட்டீங்களா, இதுக்கு மேலே நான் செல் எடுத்துகிட்டு போனேன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாள் ஆகும் செல்ல வாங்க. சரி ஓகே ஓகே காய்ஸ், இதுதான் வந்து அந்த தஞ்சை பெரிய கோபுரத்தோட எப்படி சொல்கிறது லெஃப்ட் சைடு வியூ. லெஃப்ட் சைடில் கீழேருந்து பார்த்தா மேலே எப்படி பார்த்திங்களா, தங்க கோயில் மாதிரி மின்னு தான் மின்னும். என்ன பண்ணுறது, வெயில் அடிக்குதுங்க, அதனால் தங்க கோயில் மாதிரி மின்னும்.
அங்கிட்ட ஒரு வாசல் இருக்குல்ல, அங்கே தான் வந்து ராஜராஜ சோழன் சாமி கும்பிட்டுட்டு மேலேருந்து எட்டி பார்ப்பாரு, ஹாய் மக்களை அப்படின்னு கை காட்டுவார். அப்புறம் இதெல்லாம் தமிழ் கல்வெட்டு, படித்து சொல்கிற அளவுக்கு அந்தளவுக்கு நான் ஒன்றும் தமிழ் படிக்கலைங்க, இருந்தாலும் தமிழ் கல்வெட்டு சரி உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் சேர்த்து எழுதியிருக்காங்க. பட் ஆனால் தெளிவாக உட்காந்து படித்தா வேறு லெவலில் படிக்கலாம். இன்னும் பக்கத்தில் போய் எடுக்கலான்னு ஆசை தான். விஷயம் என்னென்னா, அந்த செவ்வறு மலையாரனாக தான் எடுக்க முடியும், நம்ம கேமரா குவாலிட்டி கொஞ்சம் கம்மி தான், அதனால் நீங்கள் அப்படியே பார்த்துக்குங்க. கல்வெட்டுங்கிறத மட்டும் பார்த்துக்குங்க, படிக்கிறது நெக்ஸ்ட் டைம் படிச்சுக்கலாம். ஓகே ஓகே, வலிச்சு வலிச்சு எடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, சுற்றி சுற்றி அடித்து தட்டியிருக்காங்க. ஓகே பண்ண லைனாக இருக்குதுங்க, சரி ஓகே இருக்கட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து லெஃப்ட் சைடு வியூ, சாரி லெஃப்ட் இல்லை ரைட் சைடு வியூ, எப்படி இருக்குது பார்த்தீங்களா கோபுரம் கரெக்டாக. இதுக்கு பேக் சைடு சொல்லப்போனால் நம்ம கோயிலுக்கு பேக் சைடு தான் இருக்கும் இப்போ, பாருங்கள் தான் எப்படி இருக்குது பாருங்கள். இது எல்லாமே வந்து ஃபிட்டிங் தாங்க, சொல்லப்போனால் வந்து தனித்தனி பாகமாக வந்து அப்படியே ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க, ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சுருக்காங்க. அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது முருகன் கோயில், இது தாங்க இருக்கிறதுல வேறு லெவலான கோயில். ஏன் கேட்டிங்கன்னா இதில் வந்து நிறைய சிலைகள் இருக்கும், சொல்லப்போனால் சின்ன சின்ன வேலைப்பாடுகள்லாம் சும்மா வேறு லெவலில் இருக்கும். அந்த மஞ்சள் சட்டை போட்டு போகிறவர் தான் நம்ம அண்ணன், அவர் தான் வந்து இந்த ஊருக்கார், நமக்கு வந்து இதெல்லாம் பற்றி சொல்லி கொடுத்தவர். பார்த்தீங்களா இந்த முருகன் கோயில் உண்மையிலுமே நிறைய விஷயம் இருக்குங்க. இந்த பாருங்கள், அதான் அந்த சின்ன ஹோட்டலில் அந்த வேப்பங்குச்சி விட்டால் உள்ளே போயிட்டு வரும் பார்த்தீங்களா, அது அந்த ஓட்டை தான் இது. பார்த்தீங்களா அவர் விட்டு காட்டுறாரு, பார்த்தீங்களா இதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க, இது தெரியாமல் தான் எல்லோரும் சுற்றிட்டு இருந்தோம். அப்புறம் அவர் வந்து தான் வாங்க நிறைய விஷயத்தை காட்டுறேன் அப்படின்னு கூப்பிட்டு போனார். பார்த்தீங்களா இந்த இடத்துக்குள்ள தான் கரெக்டாக ஒரு வேப்பங்குச்சி விட்டனா கரெக்டாக போயிட்டு இந்த பக்கம் வருது, அந்தளவுக்கு ஓட்டை இருக்கிற சின்ன சிற்பி. பார்த்தீங்களா இதெல்லாம் பாருங்கள் எவ்வளவு சும்மா சிற்பம்லாம் வேறு லெவலில் செதுக்கி வச்சுருக்காங்க, சும்மா சின்ன சின்ன டீட்டெயிலெலாம் பக்காவாக இருக்குதா, இதுக்காகவே உட்காந்து யோசிப்பாங்க போல இருக்குது நம்ம பழைய காலத்தில். பார்த்தீங்களா வேறு லெவலில் இருக்குது இது. ஒன்று இது முருகன் கோயில் காய்ச்சி, நம்ம இருங்க முன்னாடி போய் பார்க்கலாம், இன்னும் வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் காய்ச்சி இப்போ நம்ம நின்றுட்டுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இடம் தான். இந்த இடம் எதுக்காக அப்படின்னா, இது வந்து ஒரு விதமான கிரைனைட் கல்லால் கட்டின கோயில் அங்காய்ச்சி. இந்த வெயில் டைமில் வந்து இந்த கிரைனைட் கல் வந்து ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால அதை சுற்றி இந்த மாதிரி தொட்டி மாதிரி இருக்கும், இதில் வந்து தண்ணி தேங்க வச்சுருப்பாங்க, அந்த கல் அதிகமாக ஹீட் ஆகிடக்கூடாது அப்படின்றதுனால அப்படின்னு சொன்னார். பட் ஆனால் என்னோடய தாட்டுப்படி எப்படின்னா, சரி பறவைகள் வந்து குடிச்சிட்டு போகிறதுக்கு தண்ணி இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அந்த காலத்தில் தான் எல்லாத்தையும் வளர்த்தாங்களே, இந்த காலத்தில் எல்லாத்தையும் எங்கே வளர்க்குறாங்க, எல்லாத்தையும் அடிச்சு சாப்பிட தான் செய்கிறாங்க. சரி ஓகே இருக்கட்டு, நம்ம மனசாட்சி உள்ளே கலந்து பேசக்கூடாது. பார்த்தீங்களா சின்ன சின்ன தூண் வச்சு என்னாமல் கலகலன்னு கலக்கி தள்ளியிருக்காங்க. ஓகே அங்கேயும் பாருங்கள், அங்கேயும் சாமிக்கு விளக்கு போகிறான்னு ஓரளவுக்கு ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க. இருக்கட்டு இருக்கட்டு, கோயில்னாலே நம்ம ஆளுங்க அப்படி தானே பண்ணுவாங்க. சரி வாங்க நம்ம அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் பார்த்தே ஆகணும், அதாவது அந்த ஒரு சிற்பம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ அது ஒன்றும் இல்லை கைஸ், கொஞ்சம் கேமரா ஆடும், அது வெள்ளைங்கிரி ஏறிட்டு நம்ம பெரிய கோயில் வந்ததுனால டயர் தேஞ்சு டங்கு வரந்துருச்சு, அதனால் கொஞ்சம் விட்டு விட்டு ஆடும், எதுவும் நினச்சிக்காதீங்க. அப்பப்பா இருங்க மேலே ஏறிடுவோம், ஆய் அப்பப்பா ஏறு 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 ஏறுப்பா ஏறுப்பா சட்ஸ் புட்டு நீ ஏறு. இதுதான் கைஸ், அது பாருங்கள் ஒரு சவுண்டு கேட்கும், இப்போ நீங்கள் இந்த வீடியோ கேளுங்க, இதுக்கு மட்டும் வாய்ஸ் இருக்கும். இவர் ஃபோன் தானே, அப்போ தட்டலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மெட்டல் பொருளெல்லாம் ஒரு ஷீல்டு கேட்கல, இது அது கேட்கல. இது வந்து ஷீல்டு கணக்கு இருக்கும், அதனால இதை சொல்லிக்கணும். இது என்ன தொடர்ந்து சொல்லிக்கணும், பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு அந்த சிலையை வித்தியாசமாக செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மகேஷ், இந்த முருகன் கோயில் எப்படின்னா வச்சிங்கன்னா ஒரு தேரில் இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும், இந்த குதிரைங்க இழுத்துட்டு போகிற மாதிரி தான் இந்த கோயிலே இருக்கும். அதில் அந்த கயிறோட டீட்டெயிலெலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்லாயிருக்கா இவ்வளோ சிறப்பு வாய்ந்த கோயிலில் நாம இல்லைன்னா எப்படி இருக்கும், அப்படியே தள்ளி நின்று அப்படியே பார்த்துக்குங்க நம்மளை. இப்போ ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருப்பேன், ஏன்னா கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு அதனால தான். சரி கைஸ் வாங்க போதும், இதுக்கு மேலே நம்ம இதை போட்டு தேய்க்கக்கூடாது, வாங்க நம்ம இடத்த காலி பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் கைஸ் உங்களுக்கு நைட் வியூ காட்டணுங்கிறதுக்காக அங்கே நைட்டு தங்கியிருந்தேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், வாய்ப்பில்லை சோத்தை தின்னுட்டு வரதுக்கு லேட் ஆகி போச்சுங்க. அதுதான் பார்த்தீங்களா அங்கே ஒரு மாடு கிராஷ் ஆகுது, இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்டுங்க, இதெல்லாம் நோட் பண்ணணுங்க. அது வேறு ஒன்றும் இல்லை காய்ஸ், மாடு ரெஸ்ட் ரூம் போகுதுன்னு நினைக்கிறேன், அங்கே தான் ரெஸ்ட் ரூம் இருக்குது அதனால் மாடு ரெஸ்ட் ரூம் போகுது. எப்படி இருக்குது காய்ஸ் நைட்டு வியூ, இப்படி தான் இருக்கும், லைட்டை போட்டு சும்மா தெறிக்க விட்டுருக்காங்களா. ஓகே காய்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ, இதை சொல்கிறதுக்காகத்தான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வீடியோன்னு சொல்லி சண்டேவே போட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் இந்த மாதிரி சொல்லுங்கள், என்ன பிடிச்சிருக்கு இந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் நல்லாயிருக்குன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக காய்ஸ், நான் சேலத்தில் தான் இருக்கேன், சேலத்தை சுற்றி நிறைய மலை இருக்குது, அப்படியே உங்களுக்கு சுற்றி சுற்றி ஒரு காட்டு காட்டிடுவேன் அதாவது மலையை, அதனால் அப்படி வேணுனா கண்டிப்பாக கேளுங்க. ஓகே காய்ஸ் இந்த வீடியோ இவ்வளோதான், இன்னொரு வேறு லெவலான வீடியோவில் மீட் பண்ணலாம் காய்ஸ், கேமிங்கும் எல்லாமே கலந்து வரும், என்னடா கேமிங்கை போட்டு திடீர்னு லாக் மாத்திரான்னு டென்ஷன் ஆகாதீங்க, அது
எல்லாத்தையும் கலந்து பண்ணணும்னு ஆசை காய்ஸ், அதனால தான் அப்படியே கொஞ்சம் நல்லா இருக்கும்ட்டு, வேற ஒன்றும் கிடையாது. சி யூ காய்ஸ், இன்னொரு வேறு லெவல் மீட் பண்ணலாம் காய்ஸ். சி யூ, டாடா, பாய் பாய்.